ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக் சொல்லிட்டு என்ன டைட்டிலே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதாவது என்கிரிப்ஷன். இந்த என்கிரிப்ஷன் வந்து எங்கேயோ வந்து கேள்விப்பட்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம டெய்லி வந்துட்டு யூஸ்வலாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் என் டு எண்ட் என்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறேன்னா, நான் அனுப்புகிற மெசேஜ் அவனால் மட்டும்தான் படிக்க முடியும், வேறு யாரும் வந்து இடையில வந்து படிக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து என் டு எண்ட் என்கிரிப்ஷன். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்துட்டு இந்த என்கிரிப்ஷன் பற்றி கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குறோம். ஸோ அந்த என்கிரிப்ஷன் அதாவது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஜென்ரலாக பார்த்திங்கன்னு வச்சுங்க, நான் வந்துட்டு இப்போ ஒரு மெசேஜ் வந்து அனுப்புகிறேன், ஹாய்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனேன்னா, அது வந்துட்டு ஹாய் வந்துட்டு ஹாய்னு வந்துட்டு போகாது. அது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் டேட்டா, வேறு ஏதாச்சும் வந்து டேட்டா. இப்போ வந்துட்டு ஏபிசிடியில் வந்துட்டு ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு 10 லெட்டருக்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆகிட்டு, தென் வந்து அந்த 10 லெட்டர் வந்துட்டு அவங்ககிட்ட ரீச் ஆகிற டைம் பார்த்தா வந்துட்டு ஹாய்னு வந்து ரீச் ஆகும். அதாவது இப்போ என் மொபைல் வந்துட்டு இப்போ சென்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு எப்படி கன்வெர்ட் ஆகும்னா, நான் ஹாய்னு அனுப்புனா ஒரு 10 ரேண்டம் டிஜிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கோம். அந்த 10 ரேண்டம் டிஜிட் தான் வந்துட்டு எல்லா பக்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஃபைனலாக அவன் மொபைலுக்கு வந்து ரீச் ஆனவன் அந்த 10 ரேண்டம் டிஜிட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன ஆயிருந்தால் ஹாய்னு வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு என்கிரிப்ஷன். அதாவது நம்ம அனுப்புகிற மெசேஜ் வந்து டைரெக்டாக வந்து அவனுக்கு வந்து ரீச் ஆகும். இது வந்து இடையில யாராச்சும், அதாவது வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு நெட்ஒர்க், நம்ம ஏதாச்சும் ஒரு நெட்ஒர்க் யூஸ் பண்ணோம்னா அவன் இதில் வந்து யாராச்சும் பார்க்க முடியுமா, பார்க்கலாம். அதாவது இந்த 10 டிஜிட் வந்து சென்ட் ஆச்சுல, ஸோ அந்த டிஜிட்டை மட்டும் தான் சென்ட் பண்ண முடியும். ஸோ வந்து அவன் வந்து அதை கன்வெர்ட் பண்ணோம்னா எதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும், அதாவது அந்த 10 டிஜிட்டில் வந்துட்டு ஹாய்னு இருக்கலாம், தென் வேறு யாராச்சும் வந்துட்டு பாய்னு யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வந்து ஹாய் ஹவாரியூன்னு சொல்லிட்டுருந்தா, எந்த பாசிபிலிட்டிஸும் வந்து அவனால் வந்து இது கண்டுபிடிக்காது. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் வந்து என்கிரிப்ஷன். ஸோ இது வந்து நம்ம இப்போ தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. முன்னாடி இருந்துட்டு, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 500-1000 வருஷம் முன்னாடி இருந்தே வந்துட்டு எல்லாமே இது யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஜூலியஸ் சீசர் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அவர் வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ஃபபெட் ஏபிசிடி வந்துட்டு இசட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26 லெட்டர் இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த 26 லெட்டரில் ஃபஸ்ட்டு இருக்கிற 3 லெட்டர் ஏபிசியை தூக்கி கொண்டு போய் எங்கே பண்ணியாருன்னு வச்சிங்கன்னா இசட்டுக்கு அப்புறம் போட்டுரு. இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு எப்படி இதில் வந்து ஆரம்பிக்கணும் பார்த்தீங்கன்னா, டிஇஎஃப்ல ஆரம்பிச்சுட்டு ஃபைனலாக வந்து சியில் வந்து முடியும். இப்போ வந்து நார்மல் ஆல்ஃபபெட்டை கம்பேர் பண்ணப்போ எல்லாமே வந்து 3 டிஜிட்டில் வந்து தள்ளி இருக்குதா. ஸோ வந்து அவர் ஏதாச்சும் வந்து மெசேஜ் வந்து அனுப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாமே வந்து 3 டிஜிட் வந்து தள்ளி வந்து அனுப்புவார், ஓகேவா? ஸோ வந்துட்டு அவர் ஒரு பேப்பரில் எழுதி அனுப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க, யாருக்காச்சும் அனுப்புகிறாரு. ஸோ அதை இடையில யாராச்சும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே வந்து 3 டிஜிட் தள்ளி இருக்கனால ஒன்றுமே வந்து புரியாது. அதே வந்து ரீட் பண்ணுறவனுக்கு வந்து தெரியும், ஏன்னா வந்து முன்னாடி வந்து ஜூலியஸ் சீசர் வந்து சொல்லியிருப்பாங்க, நான் வந்து அனுப்பின லெட்டர் எல்லாமே வந்து 3 டிஜிட் தள்ளி இருக்கடா, நீ வந்துட்டு இதை பார்த்தோன்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொன்னோன்னா, அவன் வந்து திருப்பி வந்து 3 டிஜிட் வந்து தள்ளி வச்சு பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து புரியும். இது வந்து இடையில வந்து பண்ணாங்கன்னா தெரியும். இது வந்து சிம்பிளான இதுதான் என்கிரிப்ஷன். இதுதான் வந்துட்டு அவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இது பண்ணியிருந்தேன், ஓகேவா? பட் நவடேஸ் நம்ம இதில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இன்டர்நெட்டில் மூலியமாக தான் வந்து நடந்துட்டுருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95% வந்து நம்ம எல்லாமே வாங்குறதுலேருந்து எல்லாமே ஆர்டர் பண்ணுறதுல எல்லாமே வந்து இன்டர்நெட் நடந்துருந்தது. ஸோ வந்து அதுக்குன்னு வந்து செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணல. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க 50-58 அந்த மாதிரி வந்து சின்னதாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 128-256 பிட் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து இதை வந்து பின்னாடி வந்துட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்துட்டு எப்படி நடக்கும் பார்த்திங்கன்னு வச்சுங்க, சிமெட்ரிக் அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, ஓகேவா? சிமெட்ரிக் என்கிரிப்ஷன்னா ஒரே ஒரு கீ மட்டும்தான் இருக்குது. அதாவது எப்படின்னு வச்சுங்க, நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறேன், ஓகேவா? என்கிட்ட வந்து ஒரு கீ இருக்கும், அந்த கீயை போட்டு நான் அந்த மெசேஜை வந்துட்டு ஒரு பாக்ஸில் லாக் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து சென்ட் பண்ணிடுறேன். அவங்ககிட்ட வந்துட்டு அதே கீ இருக்கும், அந்த கீயை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து அவன் வந்து ரீட் பண்ணியிருப்பான், ஓகேவா? இதுதான் வந்துட்டு சிமெட்ரிங் சொல்லுவாங்க, ஓகேவா? இது வந்துட்டு ஒரே கீ வந்து யூஸ் பண்ணிவிடும். இதுலேயே வந்துட்டு இது செக்யூர்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, செக்யூர்டு தான், ஏன்னா நான் வச்சுருக்க கீ வந்து அவங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணும். பட் வந்து அதே மாதிரி கீ வந்து யாரும் வேணால் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நான் மேபி வந்துட்டு அவங்ககிட்ட அந்த கீயை பற்றி சொல்லிட்டு இருக்கு, இது வந்துட்டு 1-2-3-4 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லிட்டு இருப்பார், யாராச்சும் வந்து பக்கத்தில் கேட்டால் கூட அது வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. இதுவே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு அசிமெட்ரிக் வராங்க. அதாவது அசிமெட்ரிக்கில் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 2 கீ இருக்கும், அதாவது பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ ஒன்று இருக்கும், ஓகேவா? ஸோ ப்ரைவேட் கீயில் லாக் பண்ணிட்டோம்னா அது வந்து பப்ளிக் கீயில் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும், பப்ளிக் கீயில் லாக் பண்ணிட்டோம்னா அது வந்து ப்ரைவேட் கீயில் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும், ஓகேவா?
இப்போ வந்துட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் ஓகேவா, என்கிட்ட வந்துட்டு ஒரு பப்ளிக் கீ இருக்குது ஓகேவா, அந்த பப்ளிக் கீ வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும், அவனுக்கும் தெரியும் மற்றவங்களுக்கு வந்து தெரியும் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஓகேவா. தென் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும், அந்த ப்ரைவேட் கீ வந்துட்டு எனக்கு மட்டும்தான் வந்துருக்கு, அது வந்து வேறு யாருக்கு இருக்காது ஓகேவா. அதே மாதிரி தான் வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்டே வந்துட்டு ஒன்று இருக்கும், அவனுக்கு வந்துட்டு ஒரு பப்ளிக் கீ இருக்கும், அந்த பப்ளிக் கீ வந்து என்கிட்டே இருக்கும் மற்றவங்க எல்லாத்தையும் இருக்கும். அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து ஒரு ப்ரைவேட் கீ இருக்கும், அந்த ப்ரைவேட் கீ வந்து அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும், வேறு யார்கிட்டே இருக்காது ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன இருக்குன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்டு சென்ட் பண்ணுறேன், அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பப்ளிக் கீ ஓகேவா, அந்த பப்ளிக் கீ போட்டு லாக் பண்ணிடுவேன். அந்த டேட்டா என்ன டேட்டா வந்து நான் அனுப்புகிறேனோ அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு லாக் பண்ணிடுவேன். இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு என்னோடய ப்ரைவேட் கீயை வச்சுட்டு லாக் பண்ணி அனுப்பிடுறது ஓகேவா. ஸோ இப்போ அவன் வந்து ரிசீவ் பண்ணானா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவன் வந்து ஃபஸ்ட்டு என்ன ப்ரைவேட் கீ பாக்ஸ் தானே அவுட்ரு இருக்கு. ஸோ வந்துட்டு அவன் வந்து பப்ளிக் கீ வந்து போடணும் ஓகேவா, என்னோட பப்ளிக் கீ போட்டு ஓப்பன் பண்ணிடும் ஓகேவா. தென் உள்ளே இருக்கிறது வந்துட்டு என்னோட அவனோட பப்ளிக் கீ ஓகேவா, அவனோட பப்ளிக் கீ வந்து யார்கிட்ட வேணால் இருக்கலாம், பட் வந்து அதை ஓப்பன் பண்ணுறது யாருனாலே மட்டும்தான் அந்த ப்ரைவேட் கீ, அவனோட ப்ரைவேட் கீ மட்டும்தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவேன். ஸோ வந்து இந்த டேட்டா வந்துட்டு ரொம்ப வந்து செக்யூரிட்டாக இருக்கிறனால வந்துட்டு இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், லாட் ஆஃப் அல்காரிதம், டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கான். மோஸ்ட்டாக வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ், அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம், அந்த நம்பராலையும் அதுக்கப்புறம் வந்து ஒன்னால் வந்து டிவைட் பண்ணுறது மட்டும்தான் வந்துட்டு ப்ரைம் நம்பர்னு படிச்சிருப்போம். அதாவது 1, 3, 5, அதாவது வந்துட்டு இப்போ 3 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 3 டிவைட் பண்ணலாம் ஓகேவா, 3 டிவைட் பண்ணால் அது ஃபேக்டர்னு சொல்லணும்ல. ஸோ அந்த இதில் தான் ப்ரைம் நம்பர்ஸில் வந்து அதிகமாக இருக்கும், ப்ரைம் நம்பர்ஸ் வந்து இன்ஃபினிட்டில் இருக்குன்னா அதுக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து நான் முன்னாடி சொன்னேன்ல இந்த 128/256 பிட் என்கிரிப்ஷன் சொல்லிட்டு, ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்க வீட்டோட லாக் ஓகேவா, நம்ம வீட்டோட மெயின் டோர் லாக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறையா அப்படியே மேடும் பழமும் அது மாதிரி நிறைய இருக்கும்ல, சில இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாகவும் சில இது வந்துடும், அந்த இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய லாட் ஆஃப் இது வந்து இருக்கும், நிறைய பல்லு பல்லாக இருக்கும் ஓகேவா. அதுவே வந்துட்டு இப்போ ஒரு கிச்சனோட டோர் இல்லை வந்துட்டு ஒரு பாத்ரூமோட டோர் கீ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ பல்லு இதோட இருக்குமா பார்த்திங்கன்னா கிடையாது, சும்மா வந்துட்டு ஒரு 4 பல்லில் வந்து மட்டும்தான். அது வந்துட்டு சும்மா காமெடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹேர் பின் போட்டுட்டு ஓப்பன் பண்ணாலே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்துட்டு செக்யூரிட்டி இருக்கு. ஏன் வந்துட்டு மெயின் டோருக்கு வந்து அவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல் ஹவுஸே வந்துட்டு அந்த ஒரு கீயை வந்து நம்பி இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு கீயோட இது வந்து இன்க்ரீஸ் ஆக அதாவது அந்த உள்ள பள்ளம் மேடும் மேடும் இருக்கும்ல அந்த கீழ, ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து செக்யூரிட்டி வந்து அதிகமாகும். அதே மாதிரி வந்து இந்த 128 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து 128 வச்சுக்கோங்க ஓகேவா, 128 வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சாய்ஸஸ் அதாவது அதை ஓப்பன் பண்ணுறக்கு சாய்ஸஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க 2128 அதாவது நம்பர் 2 இருக்குல்ல, அந்த 2 வந்துட்டு 128 டைம்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய டிஜிட் நம்பர் கிடைக்குங்களா. ஸோ அவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது, அவ்வளோ சாய்ஸஸ் போட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து கிடையாது, பட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் வந்துட்டு அதை வந்து பிரேக் பண்ண முடியும், நம்மளோட கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் வளர வரலாம் அதை தான் பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்துட்டு ஹைலி செக்யூர்ட் என்ன பார்த்தீங்கன்னா 256 அதாவது 2 வந்துட்டு 256 டைம் இன்டோ பண்ணிங்கன்னா அவ்வளோ பெரிய நம்பர் வரும்ல. ஸோ அந்த டைம் அந்த அளவுக்கு வந்து சாய்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ரொம்ப ஹைலி செக்யூர்டு சிஸ்டம் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிடுறாங்க, பட் மேக்ஸிமம் வந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 128 பிட் என்கிரிப்ஷனில் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. முன்னாடி காலத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த 50, 60 அந்த மாதிரி வந்துட்டு கம்மியானது, பட் வந்துட்டு வளர வளர இப்போ வந்து நம்ம வந்து 21st செஞ்சுரியில் இருக்கிறனால வந்துட்டு வளர வளர வந்துட்டு கம்ப்யூட்டர் இதில் வந்துட்டு ஹேக்கர்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்காங்க, செக்யூரிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லிட்டு இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்துலேயும் வந்துட்டு 128 யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சில வந்து 198 அந்த இதில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ரொம்ப செக்யூர்டு இதில் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து 256 வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து இதெல்லாம் பிரேக் ஆயிடும். மேபி வந்துட்டு இன்னொரு 50 கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வேறு ஏதாச்சும் 512 கூட யூஸ் பண்ணிட்டுருக்கலாம், ஏன்னா வந்துட்டு 512 என்கிரிப்ஷன் வந்து ரொம்ப வந்து செக்யூர்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து எங்கே பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற க்ரோம் இல்லைனா வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லேயே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இப்போ இன்டர்நெட் பேங்கிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு SBI இல்லைனா வந்து இந்தியன் பேங்கிங்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க முன்னாடி வந்துட்டு ஒரு லாக் போட்ட படம் அதாவது www.sbi.co.in முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க HTTPS இருக்கும், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் போட்ட மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த SBI இன்டர்நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி வந்து க்ரீன் கலரில் வரும். இதே மாதிரி தான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டு இல்லை வந்து எதாக இருந்தாலுமே வந்து நீங்கள் ஏதாவது டிரான்சாக்ஷன் வந்துட்டு
மேக் பண்ண பிறகு வந்துட்டு கீழே வந்து ஒரு 128-bit என்கிரிப்ஷனோட வந்துட்டு எஸ்எஸ்எல் சர்வரில் வந்து இது நடந்துருக்கு. ஸோ வந்து அப்போனா இன்னும் அவ்வளோ செக்யூரிட்டாக வந்துட்டு இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் அதாவது 2 × 128 வந்து இன்டூ பண்ண அவ்வளோ பெரிய டிஜிட் வரும், அவ்வளோ சாய்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு இதை வந்து பிரேக் பண்ண வந்து கஷ்டம்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளுக்கு வந்து சிம்பிளாக இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுற டைம் வந்துட்டு கனெக்ஷன் இஸ் நாட் செக்யூர்ட், அதாவது பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு அந்த லாக் வந்து லாக் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு முன்னாடி வந்து டிஸ்பிளே கனெக்ஷன் இஸ் நாட் சிக்யூர். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா வந்து கிரெடிட் கார்டு நம்பர் இல்லைன்னா உங்களோட பர்சனல் நம்பர் எதுவுமே வந்துட்டு அந்த இடத்துல வந்து கொடுக்கவே கூடாது. ஸோ வந்துட்டு அப்போ அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா வேறு யாரோ வந்து உங்களோட டேட்டா வந்துட்டு பார்க்க வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்துட்டு என்கிரிப்ஷன் வந்து நடந்துட்டுருக்குது. என்கிரிப்ஷன் ஆப்போசிட் தான் வந்து டிகிரிப்ஷன். அதாவது இப்போ நான் வந்துட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா அது நார்மலாக வந்துட்டு 1 2 3 4 5 சென்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அந்த 1 2 3 4 5 வந்து ரிசீவ் ஆகிடுச்சு, அதை வந்துட்டு ஹாய்னு வந்து பார்க்குறது தான் வந்து டிகிரிப்ஷன். ஓகேவா? இந்த பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஓரளவு புரிஞ்சிருந்தேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் எதாவது இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.